அன்புக்குரிய தமிழக மக்களுக்கு இந்திய மக்களுக்கு வணக்கம். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலே நாம் பார்க்கவிருப்பது நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் மிகவும் முக்கியமான சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். இன்றைய தினத்தில் நம்முடைய மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. என்னவென்றால், ஜூலை மாதத்தில் நாங்கள் திரும்பவும் பள்ளிக்கூடங்களை திறப்பதை பற்றி நாங்கள் அறிவிக்கவிருக்கிறோம். அதாவது, இப்போ சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்து பேசி என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்றால், அதாவது கல்வி நிறுவனங்கள், மாணவர்கள், பெற்றோர்கள். சரிங்களா? அதாவது பெற்றோர்கள்ட்ட பேச போகிறாங்க அப்படின்னா இவர்கள் எதை பற்றி பேச போகிறார்கள், எத்தனை பெற்றோர்களிடம் இவர்கள் பேச போகிறார்கள். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நம்முடைய இந்தியாவில். எல்லோருக்கிட்டையும் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துகிறார்களா அப்படின்னா அது கிடையாது. சம்பந்து கலந்து பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர்கிட்ட பேச போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிவிக்கலை. அது மட்டும் இல்லாமல் எத்தகைய பெற்றோர்கள், அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெற்றோர்களா, அல்லது சிபிஎஸ்இ மெட்ரிக் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களா, அல்லது இன்னும் பார்த்திங்கன்னா இந்த கேந்திரிய வித்யாலயா இது போன்று இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெற்றோர்களா, எத்தகைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெற்றோர்களிடம் இவர்கள் கலந்து பேச போகிறார்கள், இதை பற்றி இவங்க சொல்லவே இல்லைங்க. ரெண்டாவது, கல்வி நிறுவனங்கள்கிட்ட பேச போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கல்வி நிறுவனங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் என்னைக்குங்க திறக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு பணம் வர வேண்டி இருக்கிறது, அதனால் கண்டிப்பாக திறங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. சரிங்களா? இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர் கோடிக்கணக்கான மாணவர்கள் இருக்கும் பொழுது எத்தனை மாணவர்களிடம் இவர்கள் எந்த வகையில் கலந்துரையாட போகிறார்கள், இதை பற்றியெல்லாம் எந்த விதமான விளக்கங்களும் அரசாங்கத்திடமிருந்து இல்லை. 19 சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசுவோம் என்று. சரிங்களா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஏன்னா கொரோனா அப்படிங்கிறதுனால நாங்கள் லாக்டவுன் பண்ணுறோம், ஒருத்தர் ரெண்டு பேர் நோயாளிகள் இருக்கும் பொழுதே இந்தியா முழுவதும் சேர்ந்து ஒரு 50 பேர் 10 பேர் 20 பேர் இருந்துகிட்டு இருக்கிற சமயத்திலேயே ஒரு லாக்டவுன் ஒன்றை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் வந்து ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் வந்து இவர்கள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேஞ்சில் வந்து எத்தனை நோயாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேருக்கு மேல் இந்தியா முழுவதும் நோயாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு தீவிரமான நிலையை நோக்கி நம்முடைய இந்தியா போய்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்து, அதாவது நோயாளிகள் யாருமே இல்லாத சமயத்தில் லாக்டவுன் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய சமயத்தில், நிறைய பரவல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், தினமும் கிட்டத்தட்ட பாருங்க இன்னைக்கு 8000 வந்து நோயாளிகள் ஒரே நாளில் வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இது வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடுமோங்கிற பயம் வேற இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய டாக்டர் ரவி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த 2020 டிசம்பர் மாத வாக்கில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி பேருக்கு இந்த கொரோனா பரவி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து தங்களுக்கு கொரோனா இருக்குன்னே அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. காரணம் என்னன்னா, டெஸ்டிங் அப்படிங்கிறது மிக குறைவான அளவில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கொரோனா இருக்கே இல்லை அப்படிங்கிற விஷயமே தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில், அதாவது யாருக்கு கொரோனா இருக்கு அப்படிங்கிறது வந்து அறுதிட்டு கூற முடியாத சூழ்நிலையில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஜோன், ரெட் ஜோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட், அதாவது நோயாளிகள் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துறோம். பட் அந்த மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து டெஸ்டிங் அறிகுறி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. அறிகுறி இல்லாத சூழ்நிலையில் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து நாங்கள் பள்ளிகளை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான விஷயமா இல்லை தவறான விஷயமா, இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வருவோம். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து பார்த்து வாருங்கள். அதே போன்று உங்களுக்கு தெரிந்த மக்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நாங்கள் தொடர்ந்து அதை பற்றியெல்லாம் நாம் விவாதிப்போம். சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெற்றோரை வேண்டுமானாலும் போய் நீங்கள் கேட்டு பாருங்க, ஏங்க நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஏங்க என்னங்க கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் யாருக்காக வாழ போகிறோம், எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய குழந்தைகளுக்காக தாங்க நாங்கள் வாழ போகிறோம் அப்படிங்கிற பதில் தான் வந்து கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களிடமிருந்தும் வரப்போகிறது. சரிங்களா? நம்முடைய குழந்தைகள் தாங்க வாழ்க்கை, அப்படி அந்த குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சொத்து சேர்க்கிறோம்,
இன்னும் வந்து நாம் படித்த படிப்புகள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், ஒவ்வொரு நாளும் அவர்களோடு நம்ம டூர் போகிறோம், எல்லாரையும் அவங்கள கையப்பிடிச்சு நடக்க வைக்கிறதுலேருந்து அவர்களுக்கு திருமணம் முடிப்பதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல தரத்தில் உருவாக்கி வைப்பதிலிருந்து அதற்காக பாடுபடுறோம் பார்த்தீங்களா பெற்றோர்கள், இது எல்லாமே அவங்களுக்காகத்தான் நம்ம இவ்வளோ கஷ்டமும் படுறோம் சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா அப்படிங்கிற நோய் வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் நாம் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போகிறத பற்றி நம்ம கண்டிப்பாக பேசவே மாட்டோம், எல்லாரும் உடனே டேரெக்டாக ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்துடுவோம் சரிங்களா. ஆனால் இந்த கொரோனாங்கிற நோய் அதி தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு சரிங்களா, உலக நாடுகள் பலவும் தடுமாறிக்கிட்டு இருக்கு, தணறிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம், நீங்கள் வந்து குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினால் நோய் வராது உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிங்கிற உத்தரவாதத்தை அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் நீங்கள் கொடுப்பீர்களா சரிங்களா, நீங்கள் வந்து எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது, நோய் வராது, நோய் தொற்று ஏற்படுறதுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பே இல்லை என்று அறுதிக்கிட்டு உங்களால் கூற முடியுமா, அதற்கான உத்தரவாதம் உங்களால் பெற்றோர்களுக்கு அளிக்க முடியுமா? இந்த கேள்வி வந்து என் வந்து ஒரு பெற்றோராக என்னுடைய மனதில் மட்டுமல்ல கண்டிப்பாக எல்லோருடைய மனதிலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும் சரிங்களா. என்ன காரணம்னா நம்ம வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி சின்னதாக பிடிச்சிருச்சுனாவே எவ்வளோ வருத்தப்படுறோம் யோசிச்சு பாருங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது என்ன, அவங்களுக்கு வந்து உடனே நம்ம ஒரு ஏதாவது ஒரு கஞ்சி வச்சு சூப் வச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அவர்களை எவ்வளவு தூரம் நம்ம அவர்களை கண்காணித்து பாதுகாக்கிறோம், சொல்லுங்கள் ஏ தம்பி மலையில் போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொடை எடுத்துகிட்டு போகிறது என்ன, பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்க திடீர்னு மழை வந்துடும் வீடு தூரமாக இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க நடந்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த கொடை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள நனையாமல் கூட்டிகிட்டு வருவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனை அப்பாக்கள் வந்து தன்னுடைய ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு தன்னுடைய குழந்தைகளை ஓடி வந்து வந்து கொடை எடுத்துகிட்டு வந்து மலையில் நனையாதப்பா வாப்பா வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போய் விடுற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஆகையினால இப்படி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதறி போகிற பெற்றோர்கள் இன்றைக்கு அதாவது மருந்தே இல்லைங்க, இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது சரிங்களா, இந்த நோய் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரியாது, எங்கே ஏற்பட்டுச்சுன்னு தெரியாது, இந்த நோய் வந்து எந்த விதத்தில் முழுமையாக பரவுகிறது அதாவது தொடுதல் மூலம்தான் பரவுதா அப்படின்னு சொல்லி இன்னும் உறுதியாக சொல்லலை, காற்றின் மூலமாகவும் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து தாங்க உருவாச்சு, ஏதாவது வானத்திலிருந்து வந்துச்சா இல்லை யாராவது தயாரித்து விட்டாங்களா, இதற்கு எந்த உலகத்தில் யாராலும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது நாம் வந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமாமாங்க, அப்படி அனுப்பினால் அவர்களுக்கு நோய் தொற்று வராது அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் ஒருவேளை நோய் வந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி என்னுடைய மனதில் மாத்திரமல்ல எல்லோருடைய எல்லா பெற்றோருடைய மனதிலும் இருந்து கொண்டிருக்கிறது சரிங்க. நம்ம அப்படி தான் பள்ளிக்கூடம் அனுப்புகிறோனே வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கு போயிட்டால் இந்த மாணவர்கள் வந்து சமூக இடைவெளியில் நாங்கள் உட்கார வைக்கிறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க, உங்களுக்கு ப்ரேயர் கிடையாது, பெற்றோர்களை உள்ளே விட மாட்டோம், இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லலாங்க. எத்தனையோ வழிமுறைகள் போட்டிங்க, லாக்டவுன் போட்டிங்க, அதனால வந்து இன்னைக்கு நோய் தொற்று குறைஞ்சிருக்கா சொல்லுங்க பாப்போம், அதிகரிச்சுட்டு தானே போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய இந்தியா முழுவதிலும் பெரிய லாக்டவுனை போட்டு இன்னைக்கு 1.5 லட்சம் பேருக்கு பரவி இருக்கு அப்படிங்கல, நீங்க சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டி போய் பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கு நீங்க பொறுப்பேத்துக்குவீங்களா, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த பையங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, துரு துரு துருன்னு தான் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிறது என்ன, அவங்களோட வந்து வந்து ஒரு நல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நண்பர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து விளையாடுறது என்ன, இன்னும் பார்த்திங்கன்னா அரட்டை அடிக்கிறது என்ன, இன்னும் இப்படியெல்லாம் வந்து அவர்கள் அவர்களுடைய இயல்புல தான் குழந்தைகள் இருப்பாங்க. அவங்கள போய் தம்பி நீ இப்படி இருப்பா அப்படி இருப்பா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் வந்துங்க பெரியவங்களுக்கு வேணா சாத்தியமாகும், குழந்தைகள் கிட்ட போய் நீங்க சொல்ற கதையெல்லாம் நீங்க சொல்ற இதெல்லாம் வந்து அவங்க கடைபிடிக்கிறதுக்கு வந்து சாத்தியம் 100% கிடையாது சரிங்களா. சரி ஓகே, இதை இல்லைங்க நாங்க ஆசிரியர்கள் வைத்து கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அருமையான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லலாம். ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்துலங்க 8 மணி நேரம்னா 8 பீரியடும் தவறாம பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள் வரக்கூடிய பள்ளிகள் எத்தனை இருக்கின்றன யோசித்து பாருங்க. அப்படியே வந்தாலும் முழுமையாக அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் வெளியில ஆசிரியர்கள் போகாத பள்ளிகள் எத்தனை இருக்கின்றன,
டீச்சர்ஸ் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரூம் நிரம்பி வழியக்கூடிய பள்ளிகள் எத்தனை இருக்கிறன சொல்லுங்க. டீச்சரை பார்க்கணும்னா பசங்க எங்க போய் பார்க்கணும்னா டீச்சர்ஸ் ரூம்ல தான் பார்க்கணும். அப்ப பல இடங்கள்ல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லை, அதாவது ஆசிரியர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு அவங்களுக்கு அவங்கள சொல்லி குற்றம் இல்லைங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்து வச்சிருப்பாங்க, அட்மின் வேலைகள் பேப்பர் திட்டம் அது இது ஏகப்பட்ட வேலைகள் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய்தான் தீரணும் சரிங்களா. அப்படி போகும் பொழுது அந்த நேரத்தில் இந்த மாணவர்கள்கிட்ட சமூக இடைவெளியை சமூக விலைகளை உறுதிப்படுத்துவது யார் சொல்லுங்க. இப்போ இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு என்ன பதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த நம்ம பையன் போயிட்டு வராங்க, பள்ளிக்கூடம் போயிட்டான், நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாயங்காலம் அவன் திரும்பி வரும்பொழுது அவன் வந்து நல்லத்தான் வர்றானா இல்லை ஏதாவது நோய் தொற்றோட வர்றானா அப்படின்னு சொல்லி பதறி 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 நம்மளுக்கு உள்ள காய்ச்சல் குளிர் வந்து விடாது, யோசிச்சு பாருங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒருவேளை கொரோனா வந்துருச்சு, அந்த பையனுடைய நிலைமை என்ன, அல்லது அந்த மாணவனோ மாணவியோ அவருடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அடுத்த செகண்ட் நீங்க பாட்டுக்கு அந்த பையனை கூட்டிட்டு போய், அப்ப தம்பி உனக்கு கொரோனா வந்துருச்சு நீ வந்துருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவனை தனியா ரூம்ல வச்சிருவீங்க, அங்க உட்காந்துக்கிட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பையன் சாப்பிட்டானா சாப்பிடலையா அவனுடைய மனோநிலை என்ன, அவன் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறானா அழுதுகிட்டு இருக்கிறானா பெற்றோர்களை பார்க்க முடியல நான் இல்லை அப்படின்னு சொல்லி, இல்ல வந்து வருத்தத்துல இருக்கிறானா துக்கத்துல இருக்கிறானா எதையாவது பெற்றோர்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க. ஒருவேளை அது மட்டும் அது கூட பரவாயில்லங்க, அவங்கள நம்ம வந்து பார்க்க முடியல பேச முடியலங்கிறத விடவும் இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதாவது அந்த பையன் ஒருவேளை மூச்சு திணறி நெஞ்சு வழியில அந்த பையன் கிடந்தான்னா அதைய தாங்கிக்க முடியாம அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுவான் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வீட்லயே நீங்க தனிமைப்படுத்தி வீட்லயே இருங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வீட்டுல நெஞ்சு வழியோட பதறிட்டு இருந்துச்சுன்னா மூச்சு திணறிட்டு இருந்துச்சுன்னா அதை பார்க்கிற சக்தி இந்தியாவில் எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்க போகிறது அதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் என்னன்னாலும் சரி பள்ளிக்கூடம் போய் தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு சில பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்கள பற்றி பேச வரலைங்க. பசங்க பொண்ணுங்க மேலே அக்கறையாக இருக்கக்கூடிய என்னுடைய பையனுக்கு எந்த விதமான தொந்தரவும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களை பற்றி தாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரியான பெற்றோர்களுடைய நிலைமையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இது இருக்கட்டும்ங்க. இன்னைக்கு பாருங்க கோர்ட்லயே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இனிமேல் நாங்கள் நீதி விசாரணை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் மட்டும்தாங்க நடத்துவோம், டைரக்டாலாம் நடத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகளே வந்து அறிவிச்சு அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்க இங்கே முதலமைச்சர் எதுல நடத்துறாரு, மீட்டிங் எப்படி நடத்துறாரு, பிரதமர் எப்படி மீட்டிங் நடத்துறாரு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம், பள்ளிக்கூட பசங்க அவங்க தான் கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நியாயங்களா சொல்லுங்க. மாணவர்கள் வந்து மாணவர்கள் மேல வந்து நீங்க வந்து என்ன அக்கறை வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற பெற்றோர்களினுடைய கேள்விகளுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்ல போறீங்க. நீங்க எல்லாரும் மீட்டிங் முதல்ல நடத்துங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வெளியில வந்து எல்லாரும் பப்ளிக்ஸ் முன்னால வந்து நீங்க வந்து சமூக இடைவெளியோட தான் நிக்கிறீங்க, நீங்க வந்து பப்ளிக் முன்னால வந்து மீட்டிங்ல கலந்துக்குங்க. அப்பதான மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும், பரவாயில்ல நம்ம அமைச்சரே வந்து மக்கள் முன்னால சமூக இடைவெளியில மீட்டிங்ல கலந்துக்கிறாரு அப்புறம் நமக்கு என்ன பயம். பாருங்க நம்முடைய பிரதமர் வந்து எல்லாரும் முன்னால மீட்டிங்ல பப்ளிக்கா கலந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் மீட்டிங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடத்தல டைரக்டா தான் நடத்துறாரு அப்படிங்கிற நம்பிக்கை வரும் இல்லையா மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடத்துங்க மீட்டிங்க சொல்லுங்க. எங்க பசங்களுக்கு மட்டும் டைரக்டா கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல உட்கார வச்சு நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சு பள்ளிக்கூடம் நடத்துவீங்க சொல்லுங்க. கேட்டா வந்து இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நீங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சீங்கன்னா அது யாருக்கு யூஸ் ஆகும், ஒருவேளை வந்து கோடிக்கணக்கில் பணம் போட்டு ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற பிரைவேட் பள்ளிக்கூடங்களுக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க, ஏன்னா அவங்க பாவம் பணம் வசூல் பண்ண முடியலையேன்னு வருத்தத்துல இருந்துட்டு இருப்பாங்கதான் சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட் இந்த வருஷம் நாம தேத்தி இருப்போமே அது கிடைக்காம போச்சேங்கிற வருத்தம் அவர்களுக்கு வேண்டுமானால் பல பேர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கலாம் சரிங்களா. அவங்களுக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய ஆட்களை பத்தி நாம வந்து இந்த இடத்துல பேச வரல, மக்கள் மேல உண்மையான கவலையும் அக்கறையும் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் பெற்றோருடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் சொல்லுங்க. ஒரு பெற்றோராயும் நான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்க. இன்னும் கூட பாருங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அப்பாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா
ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். அவர் வந்து ஒரு லாயர், சரிங்களா. அவரோட பையன் வந்து இப்போ தான் வந்து போன வருஷம்தான் வந்து மெடிக்கல் படித்து முடிச்சுட்டு மருத்துவராக வந்து, அதாவது ஒரு பயிற்சி மருத்துவராக வந்து அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, சரிங்களா. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த அப்பா அவங்களுக்கு ஒரே பையன், அவர் என்ன பண்ணார், டேரெக்டாக சென்னைக்கு கிளம்பி போனார். நேராக அந்த பையன்கிட்ட வந்து, தம்பி நீ கிளம்பி வந்திருப்பான்னு சொன்னார். இல்லைப்பா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேனே, எப்படிப்பா வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லைப்பா நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், நம்ம ஊருக்கு போய் விவசாயம் பண்ணி வேண்டுமானாலும் பழச்சிக்கலாம், நீ முதல்ல கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உடனடியாக ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் வந்து அவருடைய டூ வீலர்லேயே அங்கேருந்து சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செஞ்சு தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. சந்தோஷமாக சொல்கிறாரு, ஏங்க பையன் பொழைச்சிருந்தா போதுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதனால் நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன், மெடிக்கலாவது ஒன்றாவது, எனக்கு வந்து என் பையன் தான் முக்கியம், அவரோட உயிர் தான் முக்கியம், அதனால் வந்து பணம் எல்லாம் அப்புறம்தான், அதனால் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், எனக்கு தோட்டம் இருக்குது அதில் விவசாயம் செஞ்சு பொழைக்கட்டும், இல்லை வேறு எந்த தொழிலாவது செஞ்சு என் பையன் பொழைச்சிக்கிட்டும், உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க, சரிங்களா. ஆக ஆக ஒரு இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு சின்ன பையன் கிடையாதுங்க, அவர் கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆறாம் வகுப்பு மாணவனையோ ஒரு 7th standard 8th standard படிக்கக்கூடிய பையனுக்கோ வந்து கண்டிப்பாக நம்ம எவ்வளோ அக்கறை காட்ட வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க எல்லா பெற்றோர்களுக்கும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும், சுவரே இல்லைன்னா சித்திரம் எழுத முடியாதுங்க, சரிங்களா. கல்வி கண் போன்றது தான், நான் அதை இல்லைன்னு மறுக்கலை, கல்வி தேவையானது தான், அதை வந்து நம்ம வேறு வழிகளில் கூட நாம் படித்து கொள்ள முடியும், சரிங்களா. நம்ம வீட்டிலிருந்தே படித்து கொள்ள முடியும், ஆன்லைன் மூலமாக படித்து கொள்ள முடியும், 1000 வழிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, சரிங்களா. படிக்காத எத்தனையோ பேர் வந்து அறிஞர்களாகவும் மேதைகளாகவும் இருந்து கொண்டிருந்தது உண்டு, சொல்லுங்கள். அதே மாதிரி பெரிய பணக்காரர்களாகவும் ஆனது உண்டு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடு இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், ஆனால் வந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இன்றைக்கு உலகம் பூரா வந்து பயன்பட்டு இருக்கு, சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாமேதையாக இருந்து கொண்டிருந்தார் அந்த ஜிடி நாயுடு, சரிங்களா. அப்படி அதாவது அது மாணவர்கள் வந்து புத்திசாலிகளாய் வளர்வதற்கு 1000 விஷய வழிகள் இருக்கின்றன அப்படிங்கிறதான் இந்த இடத்துல முன்வைக்கிற. இந்த கொரோனா சமயத்தில் அவர்களுடைய உயிர்கள் பலியாகிவிடக்கூடாது, அப்பாவியாக இருக்கக்கூடிய அப்பாவி மாணவர்களுடைய உயிர்கள் வந்து உயிரோடு விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டுமே நான் வந்து இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறேங்க, சரிங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க, திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து நிறைய டிவி சேனல்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் கல்விக்காக, அதே மாதிரி நாங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் நாங்கள் வந்து பாடம் நடத்த போகிறோம், அதை வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து படிச்சுக்கலாம், 100 பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் வந்து மே 30ஆம் தேதிக்குள்ளாக அனுமதி கொடுக்க போகிறோம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பற்றி இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளியாகாத இந்த சூழ்நிலையில் ஜூலை மாதத்தில் கல்வி நிறுவனங்கள் திறக்கிறதை பற்றி மாநிலங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து கல்வி நிறுவனங்கள் பேசி நாங்கள் முடிவெடுப்போம் இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எதை பண்ண போறீங்க சொல்லுங்க, ஒரு முடிவாக சொல்லுங்க, மக்களுக்கு தெளிவாக எதையாவது சொல்லுங்க. நீங்கள் கல்வி வந்து ஆன்லைனில் தான் நடத்த போறீங்களா, இல்லை ஸ்கூலை வச்சு தான் நடத்த போறீங்களா, அல்லது வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து அதாவது நீங்கள் கிரீன் ஜோனில் மட்டும்தான் நடத்துறேன்னு சொல்றீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் டெஸ்டிங் பண்ணிட்டீங்களா, டெஸ்டிங் வந்து ஒரு லிமிட்டட், அதாவது வந்து இன்னைக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நோயாளி இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே டெஸ்டிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு பரவி இருந்திருந்தால் அதன் மூலம் தொற்று ஏற்பட்டால் என்ன செய்யறதுங்க சொல்லுங்க. குழந்தைகளுடைய உயிரை வந்து யாருமே பணயம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல மனசில் வைங்க, அதை மனதில் கொண்டு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட முடிவெடுத்தாலும் நீங்கள் எடுங்க, சரிங்களா. அதாவது மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறலாம் மாற்றுக்கருத்து இல்லை என்றாலும், ஆனால் அதற்காக உயிரை பணயம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த இடத்துல பதிவிடுகிறேன், சரிங்களா. ஆகையினால இந்த விஷயம் சரி என்று படக்கூடிய சரி என்று மனதில் தோன்றக்கூடிய எல்லோரும் இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதாவது இன்றைக்கு வந்து எல்லோ பெற்றோர்களிடத்திலும் வந்து அரசாங்கம் கருத்து கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் வந்து ஷேர் செய்வதன் மூலமாக அது பலருக்கும் சென்றடைவதன் மூலமாக அதிலும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு சென்றடையுமானால் கண்டிப்பாக பெற்றோர்களுடைய மனோநிலை என்ன
என்ன அப்படிங்கிறத பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த வீடியோ அமையும். இது ஆகையினால நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசி வருவோம். உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மக்களுடைய மனநிலை என்ன என்பதற்கு இந்த கருத்துக்கள் கூட உதவியாக இருக்கும். ஏன்னா மாணவர்கள் வந்து மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி நீங்கள் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். ஆக உங்களுடைய கருத்துக்களும் பதிவுகளும் தான் அரசாங்கத்தை சென்றடையும். ஆகையினால நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.